வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித்ராஜ். அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் ரிலேட்டடாக. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கிறோம். வாங்க பேசலாம். அதாவது ஆகஸ்ட் டூ நவம்பருக்கான இந்த செமஸ்டருக்கான எக்ஸாம் பற்றின ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பொருந்து அப்படின்னா, எல்லா யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய எல்லா யூஜி பிஜி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பொருந்துற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து கிளியர் கட்டாக இந்த தடவை, அதாவது இந்த செமஸ்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஆடு செமஸ்டர் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெகுலேஷன் ஆன சொல்லப்படுகிற ரெகுலேஷன் 2013, ரெகுலேஷன் 2015, ரெகுலேஷன் 2014, ரெகுலேஷன் 2017, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸாம் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடக்க போகுது. எக்ஸாமோட டியூரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 hour, டோட்டல் மார்க்ஸ் வந்து 60 marks. இந்த 60 marks நார்மலைஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அது 100 வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரெண்டு பார்ட்டாக கேட்குறாங்க, பார்ட் ஏ பார்ட் பின்னு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 30 questions இருக்கும், பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 15 questions இருக்கும். பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் 30 questions வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொரு மார்க், அதில் ரிமம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பில் அந்த ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸும் வந்து இருக்கும் பார்ட் ஏல 30 marks. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 15 questions கேட்பாங்க. அந்த 15 questionsக்கு வந்து என்னென்னா ஈச் க்வெஸ்சன் 2 marks, ஸோ டோட்டலாக 30 marks. இது வந்து அனாலிட்டிக்கல் டைப்பில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்பில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. 1 hour, ஸோ மேக்ஸிமம் மார்க் 60. பார்ட் ஏ பார்ட் பி, பார்ட் ஏக்கு வந்து 30 questions, பார்ட் பிக்கு வந்து 15 questions. ஸோ இப்படி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதே தான் வந்து என்னென்னா ரெகுலர், அதாவது வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதே தான் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ரெகுலேஷன் 2019, 2013, 2018. ஸோ இவங்களுக்கும் வந்து ஆன்லைன் மோட், ஆஸ் இட் இஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஃபார்மெட் நம்ம சொன்னமோ அதே ஃபார்மெட் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா அரியர் எக்ஸாமை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் உட் பி த சேம் கண்டக்டட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் டைரக்ஷன் ஃப்ரம் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அதாவது சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கீங்களா, அதாவது ஃபைனல் செமஸ்டர் தவிர மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த அரியர் எக்ஸாம் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு அதை ரிலேட்டடாக வந்து ஒரு கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, சாரி சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குதோ, ஸோ வந்து அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் கோர்ட் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொன்னால் ஆஸ் இட் இஸ் எப்படி வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டில் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்களோ ஆன்லைன் மோடில், அதே மாதிரி தான் வந்து அரியர் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோர்ட் என்ன மாதிரியான ரெகுலேஷன் கொடுக்குது அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த ஃபைனல் செமஸ்டர் எழுதுனா மாணவர்களுக்கு சிலருக்கு வந்து அரியர் வந்திருக்கு, ஏன்னா இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரியர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா சேம் ஆஸ் இட் இஸ் எப்படி ரெகுலர் எக்ஸாம்ஸ் வந்து நவம்பரில் எழுத போகிறாங்களோ, நவம்பர் 26 எழுத போகிறாங்களோ, அவங்க வந்து இந்த நவம்பர் 26 அவங்களோட அரியரும் சேம் ஆன்லைன் மோடில் இந்த பேட்டர்ன்லேயே வந்து எழுதலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களோ அந்த ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா பேத்துக்கு லேப் இருக்கும். ஸோ வந்து சிலது வந்து என்னென்னா விர்ச்சுவலாக பண்ண முடியாது, ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக காலேஜ் போய் தான் வந்து என்னென்னா அந்த ப்ராக்டிக்கலை வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தேவைப்பட்டால் அவங்க வந்து காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிற மாதிரியும், தேவையில்லை அப்படின்னா வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது அந்தந்த காலேஜஸ் உடைய அந்தந்த ஆட்டானமஸ் பாடிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா கண்ட்ரோலர்கிட்ட வந்து அவங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்துக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த செமஸ்டர், அதாவது நவம்பர் 16 அப்புறம் காலேஜஸ் ஓப்பன் ஆனாலும் இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் அப்படின்றத வந்து ஆன்லைனில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அதே மாதிரி இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணல, எக்ஸப்ட் ஃபஸ்ட் இயர் இது வந்து அப்ளிகபிள். ஏன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து என்னென்னா அது தனியாக வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். ஸோ எக்ஸப்ட் ஃபஸ்ட் இயர், அது யூஜி பிஜி போத் எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து எக்ஸப்ட் ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் இயரை மட்டும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான பேட்டர்ன் வந்து இது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபர்தராக வேறு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்.
அரியரை பற்றின கிளியர் கட்டான அப்டேட்ஸ் இது வரைக்கும் எதுவும் வரல. அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வந்தோம்னா அதையும் நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு வந்து ஆன அப்டேட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏன்னா இது ஒரு 4 பேஜ் கொடுத்துருக்கிற ஒரு ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன், அதில் வந்து என்னென்னா உங்களுக்கான விஷயம் அப்படின்றது வந்து இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இணைந்திருங்கள், இன்னும் வரும் நாட்களில் வந்து தொடர்ச்சியாக வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.